எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. இது ஆமா, இது எப்பயுமே அப்படிதான், இங்கிட்டு இருந்து தான் நாங்கள் போவோம். ஆனால் நாங்கள் இந்த பிளேஸை யூஸ் பண்ண மாட்டோம், இந்த சைடு தான் இங்கிட்டு தான் நடப்போம். இதுதான் எங்கள் ஸ்டோன் பெஞ்சு. இந்த ஸ்டோன் பெஞ்சில் தான் கடையாக கிடப்போம். அதெல்லாம் புதுசு புதுசாக மாற்றிருக்கிறாங்க. இந்த அந்த ஸ்டோன் பெஞ்சு எல்லாமே புதுசாக மாற்றிருக்கிறாங்க. அந்த அங்கே ஒரு ரூம் தெரியுதா, அந்த ரூமில் இதை பிடிச்சிக்கலாம். அந்த அங்கனக்குள்ள ஒரு படிக்கட்டு தெரியுதா, அந்த படிக்கட்டு தான் எங்களோட பப்ஜி பப்ஜி ரூம். அதுதான் அது கேன்டீன். அப்படியா, இது கேன்டீனாடா? இல்லை சும்மா நோட்ஸ் பென். ஓஹோ, அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்களா? எங்கள் நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் வந்து பெரிய நாங்களாம் அந்த காலத்துலலாம் கிடையாது. 2019 தான் பாஸ் அவுட் பேட்ச். நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் காலேஜுக்குள்ளே வந்து A4 சீட்டே கிடைக்காது. இதுதான் வந்து ஆடிட்டோரியம். எங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்ச டிபார்ட்மெண்ட்ன்றதுக்கு வந்து ரொம்ப வந்து பேர் வாங்கி கொடுத்தது இந்த இந்த ஆடிட்டோரியம் தான். ஏன்னா இங்கே தான் வந்து கலை அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நிறையா நடக்கும். டான்ஸு பாட்டுன்னு போட்டு கொடுத்துருப்பாங்க. எல்லா சவுண்டு வச்சு போட்டாலும் எங்கள் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கும். இந்த சைடு மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அவங்களும் வந்து ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்து வச்சவங்க தான். ஏன்னா இது இதனால் புதுசாக எதுவும் ஹாலிவுட் சிக்கன் போட்டிருக்காங்க. புதுசாக ஓப்பன் பண்ணிருக்காங்க. சாப்பிட்டதில் ஒரு தோப்புறோம். என்ன சொல்கிறீங்க? எங்களுக்கு கேன்டீனை தவிர எங்களுக்குலாம் எதுவுமே கிடையாது. எங்கள் உடம்பு தான்டா போடுவாங்க வடை தோசை. ஆனால் அப்படி நாங்கள் இருந்தப்பெல்லாம் கேன்டீன் சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், ஹாலிவுட் சிக்கன்னா சும்மா வா மூணு கடை வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் மதுரைக்குள்ளே. இதுதான் வந்து மேக்ஸ் டிபார்ட்மெண்ட், ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சு டிபார்ட்மெண்ட். ஏன்னா இது பக்கத்துலேயே வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டல். சாபம் என்னன்னா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஹாஸ்டலுக்கும் நடுவில் வந்து NCC ஆஃபீஸ் இருக்கு. இது வந்து எக்கனாமிக்ஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. இதுதான் நமக்கு வந்து இதுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் எனக்கே இவர் சொல்லி தான் எனக்கு தெரியும் இதுதான் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட். அப்படியா? ஆமாம், நான் எங்கேயும் போகிறதே இல்லை. இது வந்து எக்கனாமிக்ஸ். எனக்கு வந்து ஒரு தடவை வந்து இது வந்துச்சு, அந்த LSNME மேட்ரு ஒன்று வந்துச்சு. அதனால் வந்து இங்கே இது இது இருக்குது அப்படின்னு தெரியும். இது வந்து ஹிந்தி அண்டு ஃப்ரெஞ்சு டிபார்ட்மெண்ட்டு. அதுக்கு பின்னாடி லைப்ரரி. புதக்கூலி மேட்ரு. புதக்கூலியா? இது புதக்கூலி இல்லைடா பைத்தியம். இது வந்து இது எப்படி சொல்கிறது, இந்த அங்கெல்லாம் கட்டியிருக்காங்க போகிற அது வந்து பூல் மாதிரி. அதுக்குள்ளே தண்ணி இருக்கும், அதுக்குள்ளே வாத்தலாம் இருக்கும். தண்ணி இல்லை தெரில, என்னன்னு தெரில. ஒருவேளை அந்த இதில் வந்து கொசு தங்குதுன்ற மாதிரி ஒரு தடவை இஸ்வாச்சு, அதனால எடுத்துருப்பாங்களோ. அங்கே வாத்தெல்லாம் நிறையா இருக்கும்டா. இது வந்து பெல் டவர். இந்த பெல் டவர் வந்து ஃபோட்டோ எடுக்கணும், அதுவும் கேங்காக ஃபோட்டோ எடுக்கணும், குரூப் ஃபோட்டோ எடுக்கணும்னால இங்கே வந்துருவாங்க. இங்கே வந்து ரவுண்டு கட்டி உட்காந்துருவாங்க. ஆனால் இந்த ரோட்டில் அப்படி இங்கே வரிசையாக உட்காந்துருப்பாங்க. அப்போ வந்து ஏதோ ஒரு பாட்டு இருக்குமே, அது என்ன பார்த்தா நட்பு இருக்குன்னு ஒரு பாட்டு கதகளியில் இந்த ஃபோட்டோ எடுத்து அந்த பாட்டை அப்போ அந்த காலத்தில் வச்சுருந்தோம் ஸ்டேட்டஸாக. நானும் வச்சுருக்கேன். அது 19th century, இது 22nd century. இதில் வந்து புதுசாக கட்டினாங்க. இந்த அது என்னது இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டைலில் இருக்கணும்னு சொல்லி ஏதோ கட்டினாங்க. அது என்ன டிபார்ட்மெண்ட்னு எனக்கு ஃபுட் சயின்ஸ் இதில் இருக்குது, அது தெரியும். அப்புறம் டிஸ்காம் இங்கே இருக்குது. மற்றபடி வேறு என்னென்ன இருக்குங்களான்னு தெரியாது. இது வந்து கேன்டீன். இப்போ இது வந்து PTR கேன்டீனாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த கேன்டீன், அதாவது நாங்கள் 2019 நான் பாஸ் அவுட்டு 2019 நாங்கள் இருந்தப்போ இங்கே ஒரு கேன்டீன் இருந்துச்சு. அந்த கான்ட்ராக்டர் அவங்க வந்து செம்மையாக இருக்கும் சாப்பாடு, வேறு லெவலில் இருக்கும். 10 ரூபா கதை. 10 ரூபா? ஆமாம், 10 ரூபா கதை வந்து 20 ரூபா தான் கொடுத்து விடுவாங்க. 20 ரூபாய்க்கு காலையில் 10 ரூபாய்க்கு ஆட்டோவில் வந்துடுவேன். ஆட்டோவில் வந்துட்டு மீதி ஒரு 10 ரூபா இருக்கும்ல, அந்த 10 ரூபா எடுத்துகிட்டு போய் பசங்கள்ட்ட நீட்டிடுவேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, போய் எல்லாருக்கும் மொத்தமாக சேர்த்து பொங்கல் வடை, தோசை வடை, பூரி வடை இதை ஆர்டர் பண்ணிடுவானுங்க. ப்ரைஸஸ் ஆ, அதுதான் காலையில் சாப்பாடு. இங்கே வந்து 8 மணிக்கு காலேஜு, 8 மணிக்கெலாம் என் வீட்டிலே சாப்பிட்ருக்கேன். அதனால் அந்த 10 ரூபா எடுத்துகிட்டு வந்து கேன்டீனில் வந்து 10 மணிக்கு வந்து ஒரு பிரேக் கொடுப்பாங்க. அந்த பிரேக்கில் எங்கள் கேன்டீனில் தான் சாப்பாடு செம்மையாக இருக்கும். பொங்கல் வடை அப்படியே 10 மணிக்கு முடிச்சுட்டு 10:30 கிளாஸில் போய் உட்காந்தோம்னா தூக்கம் சொர்க்கமாக வரும்.
இது வந்து தமிழ் டிபார்ட்மெண்ட்டு, இது என்ன டிபார்ட்மெண்ட்டு எனக்கு தெரியாது. 3 வருஷம் இங்கே தான் படிச்சிருக்கேன், என்ன டிபார்ட்மெண்ட்டு தெரியும். அப்படியா, தெரியாதுப்பா இது என்ன டிபார்ட்மெண்ட்டுன்னு எனக்கு தெரியாதுப்பா. இதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்டு. இது வந்து ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, கீழே மேலே வந்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டு. இந்த காலேஜில் இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, தெரியாதவங்களுக்கு இதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன். ஆமாம், இந்த காலேஜில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட் என்ன டிபார்ட்மெண்ட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க, ஏன்னா எங்களுக்கு தெரியாது. எப்பா இந்த சிண்டஸ் டேங்க் இருக்குல்ல, இந்த சிண்ட வெள்ளக்கல இதை பார்த்துக்குப்பா. இது என்னென்னா தண்ணி பாட்டிலில் எவனுமே கொண்டு வர மாட்டாங்க. இதுவரை எவனுமே காலேஜுக்கு தண்ணி பாட்டில் கொண்டு வந்து நான் பார்த்ததே இல்லை. நாங்களே கொண்டு வரோம். ஆமாம், பேகே கொண்டு வர மாட்டானுங்க. அந்த அதுக்கு அவங்களுக்குலாம் வந்து என்னை மாதிரி ஆளுங்களுக்கெலாம் வந்து இந்த சிண்டக்ஸ் டேங்கு தான். அதுவும் ஜனவரி டிசம்பர் மாதமெல்லாம் குடித்தா குடித்தா அடுத்த நாள் சளி பிடிக்கும். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும்ப்பா. கேர்ள் சாஸ், கேர்ள் சாஸ்லாம் இதுவா? ஆமாம், இதுவும் பழசு பழசு. இப்போ ரூம் அதுதான் இதை கொடுத்துருவாங்க. இது வந்து இதுதான் எங்கள் கேலரி. இந்த கேலரியில் வந்து கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் நடக்கும்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். அதேமாதிரி இதெல்லாம் நாங்கள் கல்ச்சுரல் போகிறோம் அப்படின்னா இங்கே கூட தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இந்த கலர் கலராக இருக்கிறனால வந்து இதெல்லாம் நிறையா பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுப்பானுங்க. ரீபெயிண்ட் அடிச்சிருக்காங்க, அது வந்து பாய்ஸ் ஹாஸ்டல். இது வாட்ச்மேன் நேரம்போது பார்க்குறாரு. இது வந்து அவருன்னு சொல்ல மாட்டார். இது வந்து எதுனால கொல்லப்புறம் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே ஓடிக்கலாம். ஆமாம், வெளியே ஓடி வந்துக்கலாம். ஏய், ஆனால் அவங்க பாவம்ப்பா, அவங்கெல்லாம் கஷ்டம், இவங்க வெளிலலாம் ஓடி வர முடியாது. ஹலோ, இது எதுவும் ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் சென்டர்னு இப்போ போட்டிருக்காங்க, என்னன்னு தெரில. தெரியல, இந்த சைடில் நாங்கள் வந்ததில்லை, இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால் இந்த சைடில் நாங்கள் வரமாட்டோம் மேக்ஸிமம். நான் சொன்னேன்ல, இது நான் வந்து கீழே இருக்கிற இது வந்து ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, அப்படியே மாடியில் வந்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டு. இந்த ஹாலிவுட் படத்துலலாம் அண்டர் கிரவுண்டுன்னு சொல்லி வீட்டிலலாம் வச்சுருப்பாங்க இல்லை, அந்த மாதிரி மேட்ரு தான் இது. இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு இன்ன வரையும் எங்கள் யாருக்குமே தெரியாது. இந்த சைடு போனோம்னா ஏன்டா என்ன பயமுறுத்துறா? இந்த சைடு கொஞ்சம் இங்கனக்குள்ளே வந்து ஏதோ ஒரு மாதிரி கான்ஃபரன்ஸ் ஹால் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும்டா. இந்த சைடு சூப்பராக இருக்கும். இதான் மீட்டிங் நாங்கள் கூட வைப்பாங்க. வந்ததில்லை நான் இந்த சைடு வந்தது இல்லை, அது தோணாது. இந்த சைடெலாம் ஏன் வர்றோம், எதுக்கு வர்றோம், ஏன் போகணும் அந்த மாதிரிலாம் தோணும். இது வந்து இந்த சைடு இருக்கிறது வந்து இங்கிலீஷ் பிஜி டிபார்ட்மெண்ட்டு, அது வந்து டீன்ஸ் ஆஃபீஸு. அதுக்கு பின்னாடி வந்து கண்ட்ரோலர் ஆஃபீஸு. அதுக்கு மாடியில் வந்து நிறையா இருக்கும். ஐயோ, தமிழ் ப்ரொஃபஸர் அவங்க ஆஃபீஸ் ரூம் அதெல்லாம் பார்க்கலாம். இது வந்து பிரின்சிபல் ஆஃபீஸ். சுற்றி சுற்றி பாருங்களேன், நல்லா கலர் கலராக இருக்கும் எல்லாமே. அதான் என் காலேஜில் பிடிச்சது. பூவை சொன்னேன், பூ மட்டும் இங்கே வரும் மீன். இந்த ஃபவுண்டனுக்கு என்ன பெரிய கதையே இருக்கு. இந்த மயக்கம் பண்ண படம்லாம் பார்த்துட்டு இங்கே இருந்த இடம் ஃபுல்லாக வந்து தாமரையாக இருக்கும். இது வந்து தாமரை குளமாகவே பார்த்து வச்சுருந்தாங்க. மீன் நிறையா மீன் இருக்கும். ஆமாம், அப்போ வந்து 13 மெகாபிக்சல் ஃபோன் வந்து வந்த புதுசு. அப்போ வந்து இதெல்லாத்தையும் நான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக ஃபீல் பண்ணி, நான் ஒரு கார்த்திக் சுவாமினாதனா நான் ஃபீல் பண்ணி இந்த இடத்துலலாம் நான் ஃபோட்டோஸ் எடுத்து சுற்றி திரிஞ்சேன். இந்த கதையெல்லாம் இப்போ நான் சொன்னேன்னா சிரிச்சு பிடுவாங்க. அப்புறம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பிளேஸ்னால் இந்த சாப்பல் தான். இந்த சாப்பலில் வந்து யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம். எந்த ஒரு இதுவுமே இருக்குது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. இந்த இப்போ ரீசெண்டாக ஒரு பஞ்சாயத்து ஒன்று போய்கிட்டு இருக்கே, ஹஜாப் இல்லடா, அது ஹிஜாப்டா. அந்த ஹிஜாப்லாம் போடக்கூடாது, வைக்கலாம். அப்போல்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. நீங்கள் என்ன நாள் யாராக இருந்தாலும் சரி இதுக்குள்ளே வரலாம், போகலாம். செம்மையாக இருக்கும், ரொம்ப அப்படியே மன நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் வரல. ஆமாம், இன்னும் தமிழ்நாட்டுக்கு வரல, வராது, வரவும் கூடாது. என்ன ப்ரோ அரசியல் பேசுகிறீங்களா? இது வந்து அரசியல் கிடையாது. இது வந்து இந்த முட்டை, இது டிராகன் முட்டை, டைனோசர் முட்டைப்பா. இது அப்படி தான்ப்பா சொல்லி சுற்றி திரிஞ்சாங்க. இந்த கிரிஞ்சு அந்த டயத்தில் வந்து கிரிஞ்சு பண்ணி சுற்றி திரிஞ்சாங்கப்பா. அப்போ அந்த வேர்டு தெரில, இல்லாட்டி சொல்லி. ஆ, அந்த வேர்டு அப்போ தெரில, கிரிஞ்சுன்ற வார்த்தைக்கு அர்த்தமும் தெரில. தெரியாது. ஆ,
அதான் பா சாப்பல் செருப்பை கழட்டிட்டு தான் போகணும் உள்ளே போல. செம்ம அமைதியாக இருக்குது, யாருமே இல்லைப்பா. ஆ போயிடலாம். இங்கெல்லாம் இந்த இடத்துல நின்ன மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துச்சுடா, காணாமல் போச்சுடா. சூப்பர் ஃபோட்டோடா அது. ஏன்னா நான் வந்து வித விதமாக எல்லாரையும் எடுப்பேன். கார்டன் இருக்கும், பொட்டானிக்கல் கார்டன். பொட்டானிக்கல் கார்டன் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களாம் இருக்குது, பசங்கரமாக இருக்கும். நான் வந்து பப்ளிக்கில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேமரா வைக்கிறது இதுதான் அந்த ஃபஸ்ட் டைம். சரிப்பா வந்து இன்னொரு பிள்ளை வருவார். ஆனால் நீ இருக்கவாரு, உன்னைய நம்பி நான் வந்ததுக்கு வந்தாலும் என்ன பண்ண முடியுமோ நீ அதை பண்ணிட்டேன். பொட்டானிக்கல் கார்டன். அதே மாதிரி நம்ம காலேஜில் வந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த எல்லா மரத்துக்கும் எல்லா செடிக்கும் வந்து என்ன பேருன்றது வந்து எழுதி போட்டிருப்பாங்க. அது வந்து தங்கிலீஷில் எழுதி போட்டிருப்பாங்க, இங்கிலீஷில் இருக்கும், அதோட சயின்டிஃபிக் நேம் இருக்கும். இதென்னா அது புளிய மரம், டேமரிண்ட் சியல் பின்னக்கட் ஏதோ ஒரு இது, அப்புறம் டேமரிண்ட சிண்டிகா. அதே மாதிரி இன்னொரு ஒரு மேட்ரு, நம்ம காலேஜில் வந்து ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான மேட்ரு வந்து, இப்போ நீ கேட்டை விட்டு வெளில போயிட்டு நீ வந்து அந்த டிகிரிலாம் சொல்லுவாங்கல்ல ஹீட்டு, அது வந்து அதிகமாக இருக்கும் நம்ம காலேஜ் பார்ப்பீங்க. ஏன்னா இவ்வளோ மரம் இருக்கும். அது வந்து எங்கள் ஜேஆர் சார் வந்து 3 வருஷம் ஒரு 300 தடவை சொல்லியிருப்பார். நேச்சர் சேவ்சஸ். ஆமாம், நேச்சர் சேவ்சஸ். அது எங்கேயே எழுதி போட்டிருப்பாங்க, நீ கண்டிப்பாக அதை பார்த்து தான் வச்சிருப்ப. அந்த போட்டிருக்கல, அந்த போட்டிருக்கலாம், அந்த அந்த போர்டில் பச்சை கலர் போர்டில் போட்டிருக்கடா. அதுக்கு கீழே என்ன போட்டிருக்கு? என்னோட மெமரிஸ் நான் கிரியேட் பண்ண இடம், முக்கியமா வந்து அந்த இடம், அந்த இடம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த அங்க ஒரு அண்ணன் உட்காந்துருக்காரா, அந்த இடத்துக்கு பின்னாடி வந்து ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூம் அது ஒரு படிக்கட்டுருக்கும். அந்த ரூமை தான் நாங்கள் வந்து கொஞ்ச நாள்ல வந்து பப்ஜி ரூமாக வந்து யூஸ் பண்ணிருந்தோம். பப்ஜி விளாட்ணுன்னா ஒரு 4 பேர் 8 பேர் மொத்தமாக 2 டீம் இருக்கும். ரூம் போடுறது, ரூம் மேட்ச் போடுறது, இந்த மாதிரி தப்பு எப்போ பேர் தப்பு தப்பாக பேசாதரா. ரூம் மேட்ச் போடுறது அந்த மாதிரினா அங்கே போயிடுவோம், உட்காந்து கத்தணும். என்ன கற்று கத்துனாலும் வெளில எங்கே எதுவுமே கேட்காது. அது ரொம்ப ஒரு அருமையான ஒரு பிளேஸாக இருந்துச்சு. நல்ல பசங்க கேட்டுக்க. ஆமாம், என்ன மாதிரி கமெண்ட்ஸ் வரும், பயப்படாத, கவலைப்படாத, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம காலேஜில் வந்து என்னோட மெமரிஸ் நான் எவ்வளோ ஃபீல் பண்ணி வச்சுருந்தேனோ அது எல்லாத்தையுமே நான் வந்து கவர் பண்ணிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். ஸோ நம்ம காலேஜ் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா இப்போது படிச்சுட்டு இருக்கிறவங்களாக இருக்கலாம். இப்போ படிக்கிறவங்க யாருப்பா காலேஜுக்கு வர்றா, வர்றாங்களா இல்லையா? உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குது நம்ம காலேஜில். அடுத்துதா இவனை மாதிரி உனக்கு இன்னும் எத்தனை வருஷம்டா இருக்குது இந்த காலேஜில்? உனக்கு எப்போ காலேஜ் ஓப்பன் பண்ணுறாங்க? 20 இவனை மாதிரி ஆளுங்கள்லாம் 20ஆம் தேதிக்கு மேலே வந்து சி வேணாம், இவன மாதிரி ஆளுங்கன்னு போய் அசிங்கப்படுத்திக்கிட்டு நம்ம சப்ஸ்கிரைபரை வேணாம் வேணாம். நீங்கள் வந்து 20ஆம் தேதிக்கு மேலே வந்து நம்ம காலேஜில் இருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எனக்கு தெரியாத ஒரு சில டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குங்க, அது நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஆமாம், அது என்னன்னு எனக்கு தெரியாது, அதை நீங்கள் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். பாய். நான் தாத்தா சொல்லலாம். தாடா சொல்கிறோம் தாத்தா. ஓகே பாய். ஓ பரட்டா.